வணக்கம். இன்னைக்கு நம்ம தலவாய்புரம் சுரேஷ் அண்ணன், எல்லாரும் சுரேஷ் அண்ணன் வீட்டில் இருக்கோம். சுரேஷ் அண்ணன் இந்த வருஷம் பந்தயங்களில் 20 மணி நேரத்துக்கு மேலே பறத்திருக்காங்க. 2 செட்டு ப்ராக்கில் பறத்தி 20 மணி நேரத்துக்கு மேலே பந்தயங்களில் பறத்திருக்காங்க. இன்றைக்கி அண்ணனை சந்தித்து அவங்க புறா அனுபவங்களை கேட்ட தெரிஞ்சுக்கணும். அண்ணன் வணக்கம். ஆ வணக்கம். முதல்ல எனக்கு நம்ம ஊர் இல்லை புறாவளக்கூடியவர்கள்கிட்ட தான் நான் நன்றி சொல்லலாம். புறா பறந்ததுக்கு ஏன்னா எனக்கு தாவா கூடுன்னு இருக்கு. ஆனால் வந்து நான் எனக்கு புறா பிடிச்சாக்கி நான் கேட்டாக்கி தந்துடுவேன். எனக்கு ஊர்லேருந்து புறா தந்துடுவாங்க. அதனால் முதல்ல அவளுக்கு தான் நன்றி சொல்லலாம். எனக்கு புறா வளர்க்கறதுக்கு சப்போர்ட்டு, புறத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணது, அவனுக்கு தாவாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணாவே முதல்ல அதெல்லாம் நன்றி தெரிவிச்சேன். இந்த வருஷம் புறா பறத்திருந்தீங்க இல்லைண்ணே, இந்த வருஷம் கால சூழ்நிலைகள் கொஞ்சம் மழையும் வெயிலும் வித்தியாசமாக எல்லாம் இருந்ததுலண்ணே, இந்த வருஷம் புறாவை பறத்துறதுக்கு இந்த கிளைமேட் உங்களுக்கு எந்த அளவு ஆதரவாக இருந்து எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்தேண்ணே? நான் திருப்பு புறா வந்து செம்மையாக நான் புறா பறத்தலை. ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்து. ஆமாம், எனக்கு தம்பி தான் புறா பார்த்தது. நான் பகலில் புறா பார்த்துட்டு இருந்தேன், நைட்டு புறா பார்க்கறது அவன் தான். பகல்லெல்லாம் கிளைமேட் வந்து ஒரு சில நாள் தான் நல்ல வெயிலாட்டு இருந்தது, மற்றபடி உள்ள நாளெல்லாம் நல்ல கிளைமேட் தான், புறா பறக்கக்கூடிய கிளைமேட் தான். ஆனால் அந்த இடத்துல போய் எங்களுக்கு நல்ல இங்கே காற்றெல்லாம் நல்லா இருந்து எல்லா பறவைக்குமே எல்லாருக்குமே வந்து பறவைக்கு நல்ல காற்று எல்லாம் நல்லா இருந்து கிளைமேட்டும் நல்லா ஒத்து கிடச்சிருந்து எல்லாருக்குமே. இந்த வருஷம் எத்தனை மணிக்கூர் எந்தெந்த பந்தயங்களில் பறத்திருக்கீங்க? நம்ம சாரண பந்தயத்தில் வந்து 24, அதுமுறை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பந்தயத்துக்கு 24, அதுக்கப்புறம் நம்ம இவர் இவன் பிரபு அந்த அதுக்கப்புறம் நம்ம இங்கே உள்ளது மேக்க ஒரு வில்லுபுரி பந்தயம், இது 4 பந்தயத்துக்கு 24 நைட் டைமு. 4 பந்தயங்கள்ல 24 டைம். ஆமாம் ஆமாம். சரிண்ணே. அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்டியனுக்கு பந்தயத்தில் வந்து 20-35 ஒரு டைம். வெளியில முன்னாடி சாரணன் புறா கேட்டு வாங்கியிருக்கேன். ஆனா இப்ப என்னன்னா நான் ராவின் மட்டும் புறா வாங்குவேன். சரிண்ணா, சரி. ஆனால் நான் வந்து ரோ கொடுத்து புறா வாங்கிக்கிறது பண்ண மாட்டேன். அப்போ ராவின்ட்ட போனோன்னு சொன்னால் சாரணன் இப்போ அவர் பந்தயோடையினால வந்து நான் இப்போ அவரை ரொம்ப ஓதிரிக்கிடையே. ராவின் வந்து இப்போ புறா பார்த்து ஒன்றும் செய்ய மாட்டேன். அவன்கிட்ட நான் எந்த புறா கேட்டாலும் அவன் தருவான். எனக்கு ஒரு புறா தேவை இருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாலே நான் இதை கொண்டு போகிறேன்னு சொன்னால் எனக்கு தருவான். அதனால அவன்ட மட்டும் புறா இது பண்ணது. அப்போ வந்து இப்போ தான் நான் 2-3 புறா எடுத்துக்கொண்டு போட்டிருக்கு. முன்னாடி இடையில வந்து கொஞ்சம் ஒரு 2004 வந்து ராவின்ட்டேருந்து புறா கொண்டு வந்து போட்டு தான் இங்கே வந்து புறாயெல்லாம் மாற்றி எடுத்து பட்டா எடுத்து பறத்துனது. இப்போ அது எல்லாமே ஒரே இன்ஃப்ரீடு புறாயை வச்சு இப்போ அடுத்தது திரும்ப அவன்கிட்ட போய் என்ன இப்போ ஒரு 3-4 புறா தான் கொண்டு வந்துருக்கேன். இப்போ நீங்கள் இந்த 2 செட்டு புறா பறத்துனீங்கன்னு சொன்னீங்க இல்லைண்ணே, ரெண்டுக்கு பறவை ஸ்டைலும் ஒரே மாதிரியாக இருந்தால் இல்லை வேறு மாதிரி ஸ்டைல் புறாங்களான்னு? இல்லை இல்லை, எல்லாருக்குமே 4 புறாய்க்குமே பறவை வேறு வேறு இதுதான். எனக்கு இந்த புறா எல்லாமே வந்து 7 நிமிஷம் 8 நிமிஷம், சில புறா வந்து 2 நிமிஷத்துக்கு ஒருக்க வரும், 4 நிமிஷத்துக்கு ஒருக்க வரும். இந்த புறாவை வந்து நீங்க நம்ம போன வருஷமே ஒரு புறா பறத்தி இருந்தீங்க, அதுக்கு புள்ள தான் இந்த வருஷம் பறந்திருந்தது இல்லண்ணே. ஆமா, நீங்க அந்த புறாவுக்கு எந்த மாதிரி ஜோடி போட்டிருந்தீங்கன்னு? எனக்கு அது வந்து இது வந்து எனக்கு கீரியானுங்க பிள்ளைக்கே புள்ள அந்த பெட்டை. சரி, அந்த சப்ஜ ஆணு வந்து அதுக்கு சேர்த்துருந்த ஆணு வந்து கீரியானுக்கு அந்த எனக்கு கீரியான பெரிய கீரியானும் சேரும் பட்டா கீரியானும் சேரும், அதுக்குள்ள பிள்ளைக்கே பிள்ளைகள் தான் ஒரு கருப்பில் ஒரு ஆணு. அது அந்த புறம் பறந்துருந்த புறா தான் இல்லை? ஆமாம், அது 22 மணிக்கு ரெண்டு பறந்த புறா தான். ஆனால் பந்தயத்துக்கு பறக்க இல்லை, பந்தயத்தன்னைக்கு காலில் 7:30 போலேயே இருந்துட்டு. சரி, அது ஜோடி தாம்பரத்தில் இருக்குது, கருப்புக்குள்ள ஆணுக்குள்ளது ஜோடி அவன்கிட்ட அதுக்குள்ளது இருக்குது. நான் அந்த ஆணை அங்கேருந்து போய் எனக்கு பறத்தக்கணி தான் பிடிச்சிட்டு வந்தேன். அப்போ நீங்கள் ரெண்டு பறந்த புறாவுமே ஜோடி சேர்த்து அதுக்குள்ள பிள்ளைகள் உங்கள்ட்ட சூட் ஆயிருக்கு? ஆமாம். ஆனால் ரெண்டுமே உங்கள் ஒரே லைன் புறாக்கள்? ஒரே லைன் புறா தான். சரி, அதுக்கப்புறம் அந்த 24 பிறந்த கீரியானம் வந்து எனக்கு கீரியானுக்கு பிள்ளைக்க புள்ள, ஒன்று வந்து பட்டா கீரியானு சொல்லி அதுக்கு பிள்ளைக்க புள்ள, ரெண்டுமே ஒரே லைனேஜ் புறா தான். கீரியானம் பெரிய கீரியானம் பட்டா கீரியானம் ஒரே தாய்ந்தோப்பனுங்க உள்ள புள்ள தான். அதுக்கு வேறு வேறு பெட்டையை சேர்த்து
அதுக்கு பிள்ளைகளை சேர்த்து தான் பறத்திட்டு இருக்குது. சரி, ஒரே லைன் புறாக்கள் தான் நீங்கள் பறத்திட்டு இருக்கீங்க. ஆமாம். சரி, அந்த இறை கொடுக்கறதெல்லாம் ஏதாவது இந்த வருஷங்கள் வித்தியாசங்கள் செஞ்சிருந்தீங்களா? இந்த வருஷம் வந்து இறை கொடுக்கறது நான் அதே இறை தானே கொடுத்தேன். தெரியல. மற்றபடி ஏற ஸ்டைல் எல்லாம் முன்னாடி பழைய அதே இதுதான். சரிண்ணா, இந்த வருஷம் புறாக்களை பறத்தும் போது எந்த மாதிரியான கஷ்டங்கள் ராத்திரி நேரங்களில் இருந்தேன்? உடம்புக்கு சரியில்லைன்னு வேற சொன்னீங்க, உங்கள் தம்பி புறா பறத்துனாங்கன்னு சொன்னீங்க, அப்படி அதை மீறி எப்படி நீங்கள் அதை இது பண்ண முடிஞ்சுண்ணே? அண்ணா, அதான் நான் வந்து பகலில் வந்து புறா பார்ப்பேன், பார்த்துக்கிட்டு கண்டிஷனை பார்த்து நான் அவன்கிட்ட சொல்லுவேன். அப்புறம் நான் அப்புறம் மாத்திரை சாப்பிட்டுட்டு படுத்தணுச்சுன்னாக்க அப்புறம் ரெண்டாவது அவன் எழுப்போம் புறாகி. அவனுக்கு ப்ராய பற்றி செம்மையே தெரியாது, அவனுக்கு எப்பவும் பறக்கணும் பறக்கணும்னு தான் இருப்பான். அது ப்ரா முடியாமல் ஒரு வெட்டு போடணும்னு அந்த எண்ணம் கிடையாது, அது அப்படி ஒரு இதில் அவன் தெரியவான். அப்படி அந்த ஒரு கொஞ்சம் இதில் இருக்க ஒரு நேரத்தில் அந்த ப்ரா அப்போ இந்த எண்ணெட்டெல்லாம் வந்து ப்ரா இருக்கு அப்படின்னுட்டு ரொம்ப இது பண்ணலை. அது நான் நினச்ச டைம் வர பறக்கல அப்படின்னு சொல்லிட்டு தானே படுக்கிறது. படுக்க ஒரு நேரத்தில் இந்த டைமுக்கு ப்ரா திறக்கணும் அப்படின்ட்டு அந்த டைமில் அவன் எழுப்பிடும், ப்ரா பார்த்து தானே இருத்துனது. ஆனால் என்னென்னாக்கி இந்த புது புறாள் பறத்த விட நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா சொன்னாக்கி அப்போ எனக்கு இந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தோம்னாலும் ஒரு மணிக்கூறு படுத்துக்கிட்டு வரணும், அந்த ஒரு கறக்கம் தீந்த வரணும், அடுத்தது எலும்பி இருந்து பார்க்குது, அப்படி இருந்து என்ன நிறைய புறா போச்சு. அப்போ இந்த ரொம்ப கஷ்டமான உடல் ரீதியான ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்த போதிலும் நீங்கள் புறாவுக்கு மேலே இருக்க ஆர்வத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு பறத்துனீங்க. ஆமாம். அப்படி எத்தனை மணிக்கூறு பிறந்ததுண்ணே? இது 24 இப்போ இந்த வருஷம் பிறந்தது. 24 இல்ல இது போன வருஷம் 22-40 பிறந்த இல்லைண்ணே? இந்த வருஷம் 19-55 பிறந்து. 19-55 ஒரு பைரி அடி போட்டேன் நல்லது. இந்த வருஷம் பிறந்து 20-35 பிறந்தது இதுக்கு அப்படில தான். இது வந்து பெட்டைக்க புள்ள தான். இது எவ்வளோ பிறந்திருந்து? இது 20-35 பிறந்து. 20-35 1-20 ரெக்கார்டு போட்டேன். ஆ, போட்டு 2-35 இருந்தோம். ஒரு மணி நேரம் அப்புறம் நின்று பிறந்து தான் இருந்து பிறந்தோம். 20-35 இது இதுக்கு அப்படில தான் இந்த ஆண். இந்த ஃபீமேலுக்கு பிள்ளை தான் இந்த ஆண். ஆனால் இப்போ போன வருஷம் பறத்தின புறா இந்த வருஷம் பறத்துனீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு நம்ம போன வருஷம் பறத்தின புறா இந்த வருஷம் பறத்தும் போது எந்த மாதிரியான சப்போர்ட்டெல்லாம் நம்ம புறா தர மாதிரி இருக்கும்? ஆனால் போன வருஷம் பறந்த புறா நான் உடக்கூடிய நேரத்தில் வந்து நான் ஃப்ரீயாக தான் அதை பறத்திட்டு இருந்தேன். எனக்கு எந்த கஷ்டமே இல்லை. அந்த ஆண் வந்து என்னட்ட வந்து போன வருஷம் 17.5 மணிக்கு தான் பறந்துருந்து. இந்த வருஷம் அது போன வருஷம் நைட்டெல்லாம் பறக்க ஒரு நேரத்தில் நல்லா கஷ்டப்பட்டு இந்த துணைப்புறாய்க்கு பறக்க போல தான் ஒரு 11.5 மணி ஆகணும்னா 11:30 வந்து இறங்கும் வெட்டு போடாமலே. அப்போ ஒரு துணைப்புறாய்க்கு தான் வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வருஷம் வந்து அது முதல் நாள் பறந்து இறங்கிட்டு ரெண்டாவது நாள் ஒரு 4 மணி போல அதை விட்டது கிடையாது, வெளியில் திறந்து விட்டே எளிமே பறந்தது. ஒரு 4 மணி போல எளிமே நைட்டு அதுக்கு பாட்டுக்கு தானே ரெண்டாவது நாளே உள்ளே போயிட்டு உள்ளே போய் ஒரு 10 மணி போல இறங்குச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த நைட்டு தான் அந்த புறாயை பறத்துனது. பெட்டே வந்து 2-3 பறவை ஒரு 5-6 பறவை கொடுத்த அப்புறம் தான் டைம் வந்து வந்தப்புறம் ரெண்டுமே நைட்டு பறந்துட்டு இருந்து அதுக்கப்புறம் என்னென்னா அந்த 2 பறவை விட்டால் எனக்கு ஒரு கஷ்டம்னா இல்லை, அப்படி சும்மா ஃப்ரீயாக இருந்தேன். அப்புறம் என்ன உடம்புக்கு சரியில்லாமல் இருக்க ஒரு நேரத்தில் அவன் வந்து நான் 10 மணிக்கு உறங்கினு சொன்னாலும் இந்த பறவை 3 மணிக்கு இறக்குனா போதான்ட்டு இருந்தாங்க. அவனுக்கு எங்கள் தம்பி வேலைக்கு போன நேரத்தில் அவன் இனி இந்த வேலைக்கு போனோம்ல அவனுக்கு அதனால் ஒரு 12:30 மணிக்கு அவன் இனி எழுப்பி விடுவான். எழுப்பி விட்டவரும் நான் இருந்து எழுப்பியிருந்து பார்ப்பேன். எழுப்பியிருந்து பார்த்துட்டு எனக்கு எப்போ தோணுவோ வெட்டு போடணுங்கிற நேரம் நான் வெட்டு போடுற நேரத்தில் கரெக்டாக இறங்கும். மற்றபடி அது எந்த பிரச்சனையும் பண்ணல. பழைய புறம் நமக்கு இருக்கிற தோறும் தான் எவ்வளோ ஒரு கஷ்டம் இல்லாமல் பறத்த முடியும். ஆனால் இப்போ பந்தயங்களில் டைம் வைக்கணும்னு சொன்னால் எந்த மாதிரியான மனநிலையோட நம்ம இருந்தால் டைம் வைக்க முடியும்னு நினைக்கிங்க? அதான் நான் சொன்னோம்ல முதல்ல இந்த டென்ஷன் அடுத்தாலும் பேசுகிறத நம்ம இது பண்ணிட்டோன்னு சொன்னால் முடிஞ்சு. அதனோடனே என்னென்னு சொன்னாக்கி நமக்குள்ளே அந்த நமக்கு எனக்குள்ள வந்து நிறைய டைமில் வந்து ப்ரெஷர் ஆகிரும். என்னென்னு சொன்னாக்கி
அந்த ப்ராட் பறக்க நேரம் ஒரு டைம் ஆகும் இல்லையா, அப்படி வாங்க ஒரு நேரத்தில் அப்படி இதாகும். அப்படி நிறைய நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் திரும்ப என்னங்க, அந்த ஒரு பந்தயம் கேன்சல் ஆகுச்சுங்கண்ணா, சரி போட்டு ஏனஞ்சினா அந்த டைமில் எல்லாருக்குமே டென்ஷன். ஏனஞ்சினாக்கி ஒரு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டது வீணாக போயிருமோ அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கும். அது ஒரு டைம் நம்ம வச்சுட்டோம்னா ஒரு 20 மணிக்கூர், ஒரு 18 மணிக்கூர் வச்சாலே இப்போ 20 மணிக்கூர் எல்லாம் அப்படி ஒரு இது கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். 18 மணிக்கூர் பிறந்தாலே அது ஒரு பெரிய விஷயம் மட்டும்தான் நான் நினைப்பேன். 15 மணிக்கூர் பிறந்தாலும் ஒரு டைம் வச்சோம் நம்ம. ஆமாம், அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிட்டோம் சொன்னா பிரச்சனை இருக்குது, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இது டைம் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் ரொம்ப இதாக இருக்கும். பறந்த புறாக்களுக்கு பிள்ளைகள் நமக்கு மேக்ஸிமம் ஓரளவு சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்குமா? ஆமாம், அது வந்து நம்ம வந்து என்ன பொறுத்தளவில் வந்து என்னட்டு பறந்த புறாக்களை தான் நான் வந்து கூடுதல் இன்ட்ரெஸ்ட் பண்ணி எடுக்குது, குஞ்சு எடுக்குது. சரிண்ணா, இன்னொன்று அதுக்கு மூத்தது இளையது இதுவளுக்கும் எடுப்பேன். அந்த செட்டு புறா அது நம்மகிட்ட பறந்துருக்கு. இப்போ இந்த புறாய்களது நம்மகிட்ட வந்து ஓரளவு பெரிய புறாய் வெட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லிய புறாய் தான் குஞ்சு எடுக்குது. புறா பறக்குது வந்து அவனுக்கு இல்லை, அன்னைக்கு அந்த புறாய்க்கு நல்ல நேரம் இருக்கணும், கூட்டுக்காரனுக்கு நல்ல நேரம் இருக்கணும், அப்போ தான் அந்த புறா பறக்க முடியும், பறந்துக்கணும். இல்லைன்னு சொன்னால் நம்ம என்னடி கஷ்டப்பட்டு பறந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. இப்போ எல்லா இடத்துல ஒரு புறா உங்கள்கிட்ட பறக்க இல்லைண்ணே, இந்த செட்டு நம்ம ஒரு இடத்துல பறக்கக்கூடிய புறா எல்லா கால சூழ்நிலையும் எல்லா இடத்துலையும் பறக்கணும்னு இருக்கா எப்படின்னு? இல்லை, சில அது சூழலை பொறுத்து தான். என்னென்னு சில புறா வந்து ஒவ்வொரு ஏரியா பொறுத்து புறா பறக்குது. இப்போ நான் நம்ம என்னாக்கி நம்ம பள்ளிவள அறுவள சைட்லாம் நல்ல காற்று இருக்குது. சரிண்ணா, அது அந்த கிளைமேட்டுக்கு தகுந்தவரை அந்த புறா பறந்துட்டு போயிடும். அதே புறா அங்கே பறந்த புறா நம்ம இங்கே கொண்டு பறந்தோம்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டப்படும். எங்களுக்கு அந்தளவுக்கு காற்று கிடையாது இங்கே. ஆனால் அது இங்கே உள்ள புறா அங்கே கொண்டு போயாச்சுன்னு சொன்னா அந்த காற்றுக்கு பிறகு கொஞ்சம் கஷ்டப்படும். காற்று பிறகு கஷ்டப்படும். ஏன்னு சொன்னா முதல்ல காத்தடிக்க ஒரு நேரத்தில் இங்கே எல்லாம் நம்ம இங்கே பண்ண விட்ட உடனே நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கேன், இன்னும் நல்ல கிளைமேட்டு நல்ல காற்று இருக்குன்னு. இந்த காற்றுக்கு இது முதல்ல வந்து மாங்கு மாங்கினு ரெக்கை அடிக்க தொடங்கிடும். அதுக்கப்புறம் தான் இது ரெக்கையை விட்டு விரித்து எடுத்து இது பண்ணோம். இன்னொன்று காற்று வந்து கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டு இருக்க நேரம் காற்று வந்து அடிக்க ஒரு நேரத்தில் சல்லுனிட்டு மூஞ்சி அடிக்க நேரம் அந்த நாசியெல்லாம் காஞ்சி தண்ணி தாங்க எடுக்க கொடுக்க கூட ப்ராஜி. சரி, அதே அது சர்வீஸ் ஆகிட்டுனா அது அப்போ அந்த காற்றுக்கு அது ரெண்டு பறவை பறந்துட்டுன்னா அப்புறம் நிசாரமாக அது பறந்துட்டு போயிடும். எல்லா புறம் ஒத்து வரும். அது இப்போ வந்து அதான இங்க உள்ள அப்புறம் அங்க கொண்டு போனா அந்த காத்துக்கு முதல் புறம் கஷ்டப்படும், பழகி வந்துடும். அதே போல அங்க உள்ள அப்புறம் இங்க கொண்டு வர நேரம் முதல் கொஞ்சம் கஷ்டப்படும், அதுக்கப்புறம் அது ஃப்ரீ ஆயிடும். நம்ம இப்போ திருச்சியில் உள்ள புறா தானே எல்லாமே இங்கே கொண்டு வந்து பறத்திட்டு இருக்கோம். மற்றபடி உள்ள புறா கிடையாது. இல்லை, திருச்சியில் கடுமையான வெயில் உள்ள இடம் தான். அதில் இருந்தால் நம்ம இங்கே புறா கொண்டு வந்து நார்வெல்ல முதல்ல புறா வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து சார்னு அப்போ சொன்னோம் இல்லை, அந்த புறாயில் தானே இங்கே கடந்து இப்போ பறந்துட்டு இருக்கு. அந்த லைன்கள் வந்து உடஞ்சு எல்லாருமே அந்த லைன் புறா தான். இல்லை, மற்றபடி இங்கே புறா யார்கிட்ட வந்து வளப்பு புறா முதல்ல வந்து தவிடால் என்னாவே அது என்னாவே எது என்னாவே அவர் அங்கேருந்து கொண்டு வந்த புறா தானே அந்த புறாயில் மாறி மாறி பேப்பி ஒவ்வொரு. இப்போ நம்ம என்னாக எல்லாம் சின்ன பையனாக இருக்க நேரத்தில் பிராய பிரிதுங்களா எந்த ஒரு பிராயம் கிடைக்கும். அப்போ நான் அதை வந்து என்ன பண்ணுவேன், ஒரு பிராயம் நம்ம இங்கே உள்ள பிராயம் ஒன்று சேர்ப்போம். அது ஒரு அவர் கொண்டு வந்த பிராயம் இருக்கும், திருச்சியில் உள்ள பிராயம் இருக்குன்னு அதை நம்ம இங்கே உடச்சி எடுக்க நேரத்தில் அப்படி தான் பிராயம் இதாக எல்லார்ட்டையுமே பிராயம் வந்தது. ஆனால் இப்போ வந்து திருச்சியில் போய் பிராயம் அங்கே இப்போ எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை திருச்சியில் அவ்வளோ பெரிய பிராயம் இருக்கானிக்கிட்டு. இங்கே உள்ள பிராயம் பழைய பிராயம் கஷ்டப்படணும். யாரா இருந்தாலும் கஷ்டப்பட்டாதான் புறா பறக்க முடியும். நமக்கு அதுக்குன்னு பறக்கக்கூடிய புறாக்கு தான் கஷ்டப்பட முடியும். சில புறா இப்போ ஒரு 18 மணிக்கூர் பறக்கணும்னு அந்த 18 மணிக்கூர் பறக்கு அந்த புறா 18 மணிக்கூரில் இருக்கணும்னு அது கள்ளத்தனம் காணிக்கும் அப்படிங்க நமக்கு தெரிஞ்சுன்னா நம்ம அதை கொஞ்சம் அதை பறவை மாற்றி ஸ்டைலை மாற்றினோன்னா அது வெளியில் போய் பறக்க தொடங்கும். அதுக்கு நீங்கிட்டு பறக்காம 10 மணிக்கூர் வரை பறக்காது அதை போட்டு நீ பறன்னு சொன்னால் அது பறக்க போகிறது கிடையாது. அந்த அதுக்கு ரத்தத்துலேயும் பறக்கக்கூடிய புறா இருக்கணும். நான் இற போட்டதே கம்மமுல் தான், வேறு இறைய போட்டது கிடையாது. ஆனால் இப்போ கம்மமுல் கிடைக்காததுனால வந்து நான் இது நான் குறவு உருட்டு கம்மமுல் தேனை
ஊசிக்கம்பு சாதா எனக்கு பிராய்க்கு வந்து ஊசிக்கம்பு இருக்கேன் ஊசிக்கம்பு மட்டும் தான் வேற எதுவுமே போட மாட்டேன் சிறுவேர் கொண்டாடல எதுவுமே போட மாட்டேன் வேற ஊசிக்கம்பு கம்பு மட்டும் தான் அந்த குஞ்சில் அடகு கூட நேரத்தில் மட்டும் அந்த குஞ்சு அடகு வந்து கரலை கூற போட்டு போடுவேன் தவிர அதுக்கப்புறம் பறத்தக்கூடிய நேரம் தான் அந்த பெரிய இந்த ப்ரா பறத்தக்கூடிய ப்ராய் கரலை இப்படி கொடுக்குது மற்றபடி சிறுவேரெல்லாம் எனக்கு ப்ராயெல்லாம் இப்போவும் போட்டாலும் இப்போ உள்ள புறத்துக்கு அணிஞ்சுனாக்கின்னா இப்போ வந்து இறை மாறினவர்னு அதெல்லாம் போட்டு பழகிட்டேன் இல்லைன்னா ஒன்று கரலை எல்லாம் போட்டு அணிஞ்சுனா திரும்பி நிற்கும் எனக்கு கரலைனா என்னென்னு அதுக்கு தெரியாது பறந்த புறாயில் மட்டும் அதில் கொத்திக்கணும் பெரிய புறாயில் அதை எவ்வளோ பற்றி யோசிக்காது இப்போ இந்த இறை இது குறவை போட்டோன்னு சொன்னாக்கி அது எவ்வளோ சாப்பிட்டுனாலும் அதுக்கு ஒரு தெம்பு இல்லை அந்த புறாயிலெல்லாம் உடம்புல விட்டு தான் ஒரு பிழை இல்லாமல் தான் இருக்கு கம்பம்புல வந்து உண்மையான இது அதுதான் ஆமாம் அது வந்து என்னைக்குமே வந்து பெஸ்ட்டு அதுதான் ஆனால் அடுத்த வருஷம் போனால் கண்டிப்பாட்டு முடியும்னு சொன்னால் எங்கே இருந்தாலும் நான் கம்மமுள் தான் வாங்குவேன் அந்த பறத்தக்கூடிய புறாயில் கண்டிப்பாக கம்மமுள் கொடுத்து தான் இல்லை சாதாக கொடுத்துருக்கேன் ஆனா இப்போ வந்து நம்ம நேரம் சரியில்லை நம்ம எப்படி இறவுதுனாலும் ஆனால் ப்ரா பறக்காது என்ன மிஸ்டேக்கில் பறங்கன்னு தெரியாது கேட்டால் சொல்லோ இறவுதே தெரியாது அவனுக்கு இறவுதே தெரியாமல் அது இற மிஸ்டேக்கில் பறந்துனிட்டு அதுக்கு நீங்கள் இப்போ நம்ம முன்னாடி 5-50 தான் இறவுதியே ப்ரா விடாது அம்பையரெல்லாம் வந்து நிற்க உடனே இருந்தால் இறைய ஊதுவேன் இப்போ நம்ம அப்படி ஊதி விட உடனே நேரத்தில் வந்து அதுக்கு அது அது என்ன மிஸ்டேக்னு நமக்கு தெரியல ஏன்னா இற மிஸ்டேக் கிடையாதுங்கிறது எனக்கு தெரியும் மக்கள் ஒரு மாதிரி ஆமாம் அது ஒரு மாதிரி பேச உடனே நேரத்தில் இறையா இருக்கும் ஆனால் இப்போ அதை 5:30 இறவுதி போடாது அவங்க நேரத்தை ஒதுக்கி இந்த நல்ல பேட்டியை தந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம சேனலின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கோங்க வணக்கம்